வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய தகவலின்படி பேருந்துகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு பேருந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அறிவிக்கப்பட்டாங்க. அது என்னன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம், மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பேருந்துகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இனிமேல் இவர்களுக்கு பேருந்தில் இலவச கட்டணம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இனிமேல் இவர்களுக்கு அரசு பேருந்தில் கட்டணம் கிடையாது அப்படின்னா தற்போது அமைச்சர் ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. அது யாருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் அனைத்து வகை பேருந்துகளிலும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இனிமேல் டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பயணிக்கலாம் என்று அமைச்சர் சிவசங்கர் தற்போது முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டுள்ளார். அதாவது யாருக்கு இதுக்கப்புறம் இலவசம் அப்படின்னா 3 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அரசு பேருந்துகளை இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் அதில் ஒரு திருத்தம் செய்யப்பட்டு 5 வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகள், அதாவது 5 வயதிற்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயம் இலவச பயணம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தமிழக சட்டப்பேரவையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் அனைத்து வகை பேருந்துகளிலும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இனிமேல் டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளார். தற்போது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு, அதாவது 3 வயசு வரைக்கும் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு முன்னதாக அறிவிக்கப்பட்டாங்க. 3 வயதுலேருந்து 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரை கட்டணம் என்பது அறிவிக்கப்பட்டாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் போது தற்போது ஒரு முக்கிய அறிவிப்போல் கொடுக்கப்பட்டாங்க. இதன் காரணமாக 5 வயது வரைக்கும் குழந்தைகளுக்கு தற்போது இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று 5 வயதிலிருந்து 12 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அரை கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு சில கோயம்பேட்டுக்கு போகிறீங்களோ இல்லை வேற எங்கேயோ போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து 20 ரூபா இருந்துச்சு அப்படின்னா அந்த 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 10 ரூபாய் அப்படின்னு வசூலிக்கப்படுவாங்க. ஆனால் 1 to 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட் இல்லாமல் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னா தற்போது ஒரு மகிழ்ச்சித்தரம் செய்தி அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.